गुड मॉर्निंग फ्रेंड्स वेलकम टू रमणीस राज्यम इनकी नंब कॉलीफ्लावर फ्राई दा पाकपोरो वांगे कड़ाई वच्चिट्टु रेंडु स्पून एन्ना ऊतिकोंग कॉलीफ्लावर फ्राई वंदु चिकन फ्राई विड सूपरा इरुक्कुम नम्ब अदुक्कु एन्नेन्न पोडणुमो अदेल्लाम पोट्टोम्ना रोम्ब टेस्टा इरुक्कुम चिकनुक्कु एन्नेन्न पोडुरींगलो अदेल्लाम वंदु नींग इदुक्कुम पोडलाम इंगे पारुंग पट्टा लवंगम एलका ना इनके चिन्ना कॉलीफ्लावर दा एडुत्तिरुक्केन पट्टा लवंगम एलका वंदु उडम्बुक्कु रोम्ब नल्लदु नींगा वंदु अडिकडि सेर्त्तुट्टींगना उडम्बुक्कु रोम्ब नल्लदु नल्ला जीरण शक्ति आगुम उडम्बु नल्ला स्लिम्मा இருக்கும் வெயிட் ஏறாது முதல்ல காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சி அதுல மஞ்சள் பொடி பெரிய salt போட்டு நல்லா ஒரு 5 minutes வேக வச்சி வெச்சுக்கோங்க கொஞ்சமா கறிவேப்பிலை रेंडे रेंडे पच्चा मलगा इन्दमारी कीरी वेच्च कोंगा वेंगायों पेरिये वेंगायों पेरिस रेंडे एड़्थ कोंगा नींगे एवलो अर किलो एड़्थींगना पेरिये वेंगायमा रेंडे एड़्थिकला ना वंदी इन्नेकी काल किलो दा इरुकों और चिन्ना कॉलीफ्लावर दा एड़्थिरुकें अदनाला नी ना वंदी और पेरिये वेंगायम पोट्टिरुकें அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா 1 சின்ன தக்காளியா இருந்தா 2 எல்லாமே ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ் எல்லாம் கூட ஈஸியா பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்க எந்த டிஷ் வேணா பண்ணிடலாம் அப்புறம் கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க கடைசில இறக்கும்போது தான் எல்லாரும் போடுவாங்க நானா வந்து எப்பயுமே இந்த மாதிரி தாளிக்கும்போதே போடுறேன் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஏனா ஃப்ரைக்கெல்லாம் வந்து எண்ணெய் ஊத்துனாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இங்க பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி சுடு தண்ணியில மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சி 5 minutes கொதிக்க வச்சி வெச்சிருங்க காலிஃப்ளவரை கொதிக்க வச்சிட்டு தனியா எடுத்து வச்சிடுங்க தண்ணியில இருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடுங்க இந்த மாதிரி தனியா வடிகட்டிடுங்க தண்ணி வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சிடுங்க நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆனோனே நம்ம அதல போட்டுக்கலாம்
ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வந்து தனியா மிளகாய் ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் நான் அப்படியே தான் போடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகம் வேணுன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும் இந்த ஸ்பூனில். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். நான் முதலேயே அதில் போட்டு வேற வேக வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் அரை ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சமாக விட்டுக்கோங்க போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு எடுத்திங்கனா தான் அதில் இருக்கிற புழுலாம் போயிடும். இப்போ இதில் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இதில் போட்டுடலாம் நம்ம. ஒரே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதையும் போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த காலிஃப்ளவரை வேக வைக்கும்போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம கிரேவிக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம், இப்போ இதுக்கு வந்து 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு முதலியே கொதிச்சிருக்கு, வேக வச்சுருக்கோம் நம்ம காலிஃப்ளவரை, அதனால் ரொம்ப நேரம் வேக வேணும் அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் இப்போ என்ன போடணும்னா, பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது போட்டால் தான் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நமக்கு சரியாயிடும். அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த ஸ்பூனில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கும் நமக்கு. சிக்கன் மட்டன்லாம் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1/2 மூடி லெமன். நல்லா ஃபுல்லாக பிழியக்கூடாது, சும்மா அப்படி லைட்டாக இப்படி பிழிஞ்சு விடணும். இப்படி பிழிஞ்சு விடுங்க, ஃபுல்லாக பிழியாதீங்க, கசந்துடும். போதும், சும்மா அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி வேற போட்டிருக்கோம் நிறைய, அதனால் தேவையில்லை. இருந்தாலும் அது பிழிஞ்சால் உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளோட காலிஃப்ளவர் கேப்சிகம் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், எப்பயுமே இறக்கும்போது 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் அப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் இருந்தால் கூட உங்களுக்கு சரியாயிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக சிக்கன் மாதிரியே இருக்கும் இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா கிரேவி மாதிரி தான் இருக்கும், சூப்பராக. அதனால் நீங்கள் வந்து சாம்பார் சாதத்துக்கு, எல்லா சாதத்துக்குமே வச்சுக்கலாம். அதனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரமணிஸ் ராஜ்யத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.